தருமபுரி கூட்டுறவு சக்கரை ஆலைகளின் கரும்பு அறவை பகுதியினை தானியங்கி மயமாக்கவும் 2022-23 ஆண்டில் 3,81,00,000 ரூபாய் ஒதுக்கப்படும். 2022-23 ஆண்டில் தருமபுரி மாவட்டத்தில் மகத்துவ மையமும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லி மகத்துவ மையமும் 6 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். விவசாயி தட்டலாம் பாட்டாளிமுக தட்ட. அதே இரண்டாவதாக செங்கல்ராயன் பெரம்பலூர் சர்க்கரை ஆலைகளுக்கு அரவை இயந்திர பகுதிக்கு தேவையான கேர் பாக்ஸ்கள் 2,15,00,000 ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்படும். வேலூர் அறிஞர் அண்ணா தருமபுரி சக்கர ஆலைகளின் அரவை இயந்திர மின் மோட்டாரை கட்டுப்படுத்தும் கருவிகளும் செங்கல்ராயன் வேலூர் கூட்டுறவு சக்கர ஆலைகளுக்கு பல் சக்கரத்துடன் கூடிய அழுத்த உருளையின் மின் மோட்டாரை கட்டுப்படுத்தும் கருவியும் 2022-23 ஆண்டில் 2,07,00,000 ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்படும். கள்ளக்குறிச்சி 1, கள்ளக்குறிச்சி 2 செங்கல்ராயன் பெரம்பலூர் சக்கர ஆலைகளில் புதிய உருளை கொள்முதல் செய்யவும் கள்ளக்குறிச்சி 1, கள்ளக்குறிச்சி 2 எம்ஆர்கே செங்கல்ராயன் தருமபுரி கூட்டுறவு சக்கர ஆலைகளின் கரும்பு அறவை பகுதியினை தானியங்கி மயமாக்கவும் 2022-23 ஆண்டில் 3,81,00,000 ரூபாய் ஒதுக்கப்படும். 2023 ஆண்டில் அறிஞர் அண்ணா சக்கரை ஆலையில் கொதிகலன் நீரேற்றும் பம்பும் தருமபுரி கூட்டுறவு சக்கர ஆலையில் அறவை நிலைய மின் மோட்டாரும் 1,35,00,000 ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்படும். 2023 ஆண்டில் அறிஞர் அண்ணா பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி 1 சக்கர ஆலையில் வலி அழுத்த முறையில் இயங்கும் ஃபேன் திறப்பு தடுக்கிற 92,00,000 ரூபாய் செலவில் நிறுவப்படும். கரும்பு தானியத்திலிருந்து எத்தனால் தயாரிப்பினை ஊக்கப்படுத்தி எத்தனால் ஆலை தொடர்ச்சியாக இயங்கும் வகையில் 4 ஒன்றுக்கு 80,000 லிட்டர் திறனுடன் எத்தனால் ஆலையினை பெரம்பலூர் சக்கர ஆலையில் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்திட 10,00,000 ரூபாய் செலவில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். மதுரை மாவட்ட அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சக்கர ஆலையை மீண்டும் இயக்கத்திற்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய 2022-23 ஆண்டில் குழு அமைக்கப்படும். 2022-23 ஆண்டில் தருமபுரி மாவட்டத்தில் மகத்துவ மையமும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லி மகத்துவ மையமும் 6 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். 10 தமிழ்நாட்டில் முந்திரி சாகுபடியினை அதிகரித்த 2022-23 ஆண்டில் 4,20,00,000 ரூபாய் செலவில் முந்திரி மேம்பாட்டு இயக்கம் செயல்படுத்தப்படும். தமிழகத்தில் வெங்காய சாகுபடி பரப்பினை உயர்த்திடவும் வெங்காய சேமிப்பு அமைப்புகளை உருவாக்கியும் பொது மக்களுக்கு ஆண்டு முழுவதும் தடையின்றி வெங்காயம் கிடைக்கும் வகையில் 2022-23 ஆண்டில் வெங்காய சாகுபடி இயக்கம் 40 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டாரத்தில் 2022-23 ஆண்டில் பல மதிப்பு கூட்டம் மையம் 3.5 கோடி செலவில் அமைக்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையில் உள்ள சக்கர வகை நெல் அறுவடை இயந்திரங்களை சிறுதானியம் பயிர் வகை பயிர்களையும் அறுவடை செய்வதற்கு ஏதுவாக 2022-23 ஆண்டில் 18,00,000 ரூபாய் செலவில் 25 சக்கர வகை நெல் அறுவடை இயந்திரங்களை மாற்றி அமைக்க வடிவமைக்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையில் உள்ள இயந்திரங்களின் பயன்பாட்டினை கண்காணிக்க 2022-23 ஆண்டில் புவியியல் தகவல் நிலையை அறியும் GPS கருவிகள் 44,00,000 ரூபாய் செலவில் பொருத்தப்படும். நவீன வேளாண் இயந்திரங்கள் மற்றும் வேளாண் பொறியியல் தொழில்நுட்பங்கள் பற்றி விவசாயிகளே விழிப்புணர்வை ஏற்படுத்த 2022-23 ஆண்டில் பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயல் விளக்கங்கள் பயிற்சி கருத்தரங்கள் நடத்தப்படும். நன்றி. இந்த மானிய கோரிக்கை இந்த நிதி அறிக்கை தயாரித்து இந்த அளவுக்கு உருவாக்குவதற்கு உறுதியாக இருந்த தலைமைச்செயலர் இறையன்ப IAS அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளர் முருகானந்தம் IAS அவர்களுக்கும் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் சமயமூர்த்தி IAS அவர்களுக்கும் சக்கரத்துறை கூடுதல் செயலாளர் ஹர்மந்தர் சிங் IAS அவர்களுக்கும் அரசு சிறப்பு செயலாளர் அப்ரஹாம் IAS அவர்களுக்கும் வேளாண்மை இயக்குனர் அண்ணாத்துறை IAS அவர்களுக்கும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள்துறை இயக்குனர் டாக்டர் பிருந்தா தேவி IAS அவர்களுக்கும் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிக இயக்குனர் டாக்டர்
நடராஜன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், கூடுதல் இயக்குனர் சக்கரத்துறையின் அன்பழகன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், வேளாண் துறை கூடுதல் இயக்குனர் சுவரன் சிங் ஜடாவத் ஐஏஎஸ் அவர்களுக்கும், தமிழ்நாடு நீர்வடி பகுதி மகன் மேம்பாட்டு இயக்க முகமை செயல் இயக்குனர் திருமதி சுதா தேவி ஐஏஎஸ் அவர்களுக்கும், துணைவேந்தர் கீதாலட்சுமி அவர்களுக்கும், முதன்மை பொறியாளர் முருகேசன் பிஹெச்டி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்க நன்றிகள். அது துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் நன்றி கூறியேன். இந்த வெற்றி திருமணத்தில் பங்கு பெற்றுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய வெற்றி திருமணத்தை விளக்கி கொண்டு ஓரளவு திருப்தி அடைந்திருப்பீங்க. ஆக இருந்தாலும் உங்களுடைய இங்கே சட்டமன்ற உறுப்பினருக்கு கூறிய கருத்துக்களை நம்முடைய அதிகாரிகள் எல்லாம் இங்கே குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக முதல்வருடைய ஆலோசனை பெற்று அதை நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்பிக்கையுடன் உங்களுடைய இந்த வெற்றி திருமணங்களை விளக்கி கொண்டு இந்த தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி தலைமுறை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 5, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மானிய கோரிக்கை எண் 5 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 12,875 கோடியே 31,22,000, மூலதன கணக்கில் ரூபாய் 274 கோடியே 47,08,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 75,17,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 6, கால்நடை பராமரிப்பு பால் வளம் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. கால்நடை பராமரிப்பு பால் வளம் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மானிய கோரிக்கை எண் 6 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 1,192 கோடியே 10,71,000, மூலதன கணக்கில் ரூபாய் 122 கோடியே 33,75,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 40,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை 7, மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் கால்நடை பராமரிப்பு பால் வளம் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறுகின்றன. மீன் வளம் மற்றும் மீனவர் நலன் கால்நடை பராமரிப்பு பால் வளம் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மானிய கோரிக்கை 7 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 551 கோடியே 92,51,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 606 கோடியே 30,04,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 8, பால் வளம் கால்நடை பராமரிப்பு பால் வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறமா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. பால் வளம் கால்நடை பராமரிப்பு பால் வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மானிய கோரிக்கை எண் 8 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 49 கோடியே 99,01,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 13 கோடியே 46,64,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 18/4/2022 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.